ஹாய், வெல்கம் டு ராஜாவு கிச்சக் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரைட் லிவர் அட்டாக்ல இந்த கேம் வந்து டேனியல் கூர்கே ஆர்ச்சோ விசஸ் ஜோஸ் க்ரூஸ் ஆடி இருக்கிறாங்க. 4/3/2012 விளையாடி இருக்கிறாங்க. இதோட ஓப்பனிங் கேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃப்ரைட் லிவர் அட்டாக்னா E4 E5 NF3 NC6 பிஷப் C4 நைட் F6 நைட் G5 D5 E into D5 knight D into F5 knight into F7 king into F7 queen F3 check. இது வரைக்கும் வந்து ஃப்ரைட் லிவர் அட்டாக்கில் எல்லாத்தையுமே காமன் ஓப்பனிங் தான் விளையாடிருப்போம். இந்த queen F3 check அப்புறம் கிங்கை வந்து E8 மூவ் பண்ணோம். கிங்கை E8 மூவ் பண்ணால் எப்படி செக் அண்ட் மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிங்கை E8 மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, பிஷப் இன்டோ D5 டெஃபினட்டாக கட் பண்ணுவான். queen F6 மூவ் பண்ணுவான். குயின் வந்து F6 மூவ் பண்ணுவான். பிஷப் இன்டூ C6 செக்கு B into C6 குயின், இதுக்கப்புறம் B into C6 queen into F6 G into F6 அதுக்கு D3 அதுக்கு வந்து Rook G8 அட்டாக் தி ஸ்பான். Rook G8க்கு G3 ப்ரொடெக்ட் தி ஸ்பான். G3 அதுக்கு பிஷப் H3 கேசல் பண்ணக்கூடாதுக்கு மூமெண்ட்டு. அதுக்கு Knight C3 Bishop B4 Bishop D2 A5க்கு A5 வந்து ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் மூவ் சப்போர்ட் திஸ் பிஷப். அதுக்கு A3 அட்டாக் திஸ் பிஷப். பிஷப் சி ஃபைவ்க்கு ட்ரிபிள் ஓக்கு பிஷப் இன்டூ எஃப் டூக்கு நைட் இ ஃபோர். இந்த நைட் இ ஃபோர் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிளாக் வில் பி ரிசைன்டு. ஏன்னா த்ரெட் ஃபார் பிஷப் அண்ட் த்ரெட் ஃபார் தி ஸ்பான் செக் அண்டு ரூக் வில் பி மேட், அந்த மாதிரி ஒரு அட்டாக்ல வச்சுருக்கிறாங்க. இந்த கேமுக்கு அப்புறம் ரூக் வந்து ஒன்று ஃப்ரீயாக கிடைக்குது, இல்லை பிஷப் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்குது. பொசிஷன் அப்புனால இந்த கேமை என்ன பண்ணிடுறாங்க, பிளாக் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஃப்ரைட் லிவர் அட்டாக்கை பார்த்தீங்க, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.